ஃப்ரெண்ட்ஸ் என்னது இந்த ஒரு நாட்ல வண்டிகள் எல்லாம் மரக்கட்டையில தான் செஞ்சிருக்காங்களா? நம்ம முளங்கையில இதிலே இது இடிச்சிட்டு அப்படின்னா ஏன் கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு? என்னது இந்த ஒரு கிராமத்துல பொண்ணுங்க தான் ஆண்களுக்கு தாலி கட்டுறாங்களா? ரொனால்டோவோட கோபத்தினால ஒருத்தர் எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரர் ஆனாருன்னு கேட்டா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. இந்த மாதிரி வித்தியாசமான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபேக்ட் நம்பர் 1. ஒவ்வொரு நாட்டோட டூரிசமும் அந்த நாட்டுக்கு பெருவரமான தாலி கொடுக்கும். சோ இந்த நாட்டுக்குமே கோவிட் டைம்ல யாருமே டூரிசம் போக முடியல. இதனால அந்தந்த நாடுகளுக்கு வருமானம் கம்மியாயிருச்சு. சோ நம்ம நாட்டுக்கு டூரிஸ்ட் வரணும் அப்படின்றதுக்காக சைனா புதுசா டிராகன் ரோபோட் ஒன்ன அறிமுகப்படுத்தினாங்க. இந்த ஐடியா படி இவங்க ரொம்ப பெரிய டிராகன் ரோபோட் உருவாக்குனது மட்டும் இல்லாம அது சைனால உள்ள ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயே தினமும் நடக்க விட்டாங்களாம். இந்த ஒரு விஷயத்த சோசியல் மீடியால பார்த்த நிறைய கண்ட்ரீஸ் சேர்ந்தவங்களும் இதை நேர்ல பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே சைனாக்கு டூரிசம் போயிருந்திருக்காங்க. சைனாவோட இந்த ஐடியாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஃபேக்ட் நம்பர் 2. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம், இன்ஃபினிட்டி வார், கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸின்னு சொல்லிட்டு பல ஃபேமஸான படங்கள் எடுத்த மார்வல் ஸ்டுடியோஸ் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படங்கள் எல்லாத்துலயும் குரூட் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த ஒரு கேரக்டர் ஐ அம் குரூட் அப்படின்ற வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையுமே பேசாது. அப்படிப்பட்ட இந்த ஒரு கேரக்டருக்கு நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்துல நடிச்ச வின் டீசல் தான் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த கேரக்டருக்கு இவர் வாய்ஸ் கொடுத்ததுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட $54 மில்லியன் சம்பளமா கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட 400 கோடி கொடுத்திருக்காங்க. ஆனா நிறைய டைலாக்ஸ் வச்சு வாய்ஸ் கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல, ஐ அம் குரூட் அப்படின்ற ஒரே டைலாக் தான் இவர் இந்த கேரக்டருக்காகவே பேசியிருந்திருக்காரு. ஃபேக்ட் நம்பர் 3. இப்பலாம் நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, நம்ம உலகத்திலே பெட்ரோலோட ரேட் ரொம்பவே கூடிட்டு இருக்கு. ஆனா அப்படி இருந்தாலும் நம்ம அதை விலை கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா பீகார்ல உள்ள மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஊர்ல பெட்ரோல் விலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஊர் பார்டரை கிராஸ் பண்ணி நேரா நேபாள் நாட்டுக்கே போய் அவங்க வண்டிக்கு பெட்ரோல போட்டு வந்துடுறாங்களாம். இவங்க இங்க இருந்து அங்க போய் போடுறாங்க அப்படின்னா நேபாள ஒரு லிட்டர் பெட்ரோல் 80 ரூபா தானா? சோ பார்டர்ல இருக்கவங்க எல்லாம் ஈஸியா 20 ரூபா கம்மி ஆகுதுன்னு சொல்லிட்டு மொத்தமா அவங்க டேங்கை அங்க போய் ஃபில் பண்ணிட்டு வந்துடுறாங்களாம். ஃபேக்ட் நம்பர் 4. நம்ம இது வரைக்கும் ரொம்பவே சின்ன சின்ன நெக்லசஸ் பாத்திருப்போம், சில நகை கடைகள் எல்லாம் ரொம்பவே பெரிய நெக்லசஸ் எல்லாம் பாத்திருப்போம். இந்த உலகத்திலேயே ரொம்பவே பெரிய டாலர் வச்சிருக்க கூடிய நெக்லஸ் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சவுதி அரேபியால ரியாத் அப்படின்ற இடத்துல கிங்டம் டவர்னு ஒரு டவர் இருக்கு. அந்த ஒரு டவரோட அப்பர் போர்ஷன்ல தான் இந்த ஒரு ஸ்டார் நெக்லஸ் தொங்க விட்டுருக்காங்க. இது பகல் டைம்ல பாக்குறதுக்கு நார்மலான நெக்லஸ் மாதிரி இருந்தாலும் நைட் டைம்ல இதுல பட்டு லைட்ஸ் எல்லாம் சூப்பரா ரிஃப்ளெக்ட் ஆகுமா? இந்த ஒரு ஸ்டார் நெக்லஸ் கிட்டத்தட்ட 1 மாசம் கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 5. ஃப்ரெண்ட்ஸ், நம்மள பொதுவாவே நிறைய பேர் வாடகை வீட்டுல இருப்போம், சில பேர் சொந்தமா வீடு வச்சிருப்பாங்க. ஆனா ரொம்ப கஷ்டப்படுறவங்க மட்டும் தான் சொந்த வீடு வாங்க முடியாம வாடகை வீட்டுல இருப்பாங்க. ஆனா இந்த உலகத்திலே நம்பர் 1 பணக்காரரான எலன் மஸ்கும் வாடகை வீட்டுல தான் இருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? என்னடா இவ்வளவு பணம் வச்சிருக்காரு, இவரால சொந்த வீடு வாங்க முடியாது அப்படின்னு கேட்டா, இவர் இவ்வளவு பெரிய பணக்காரர் ஆறதுக்கு முன்னாடி அவரோட ஃப்ரெண்ட் வீட்டுல தான் ரெண்டுக்கு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சரியா 2021 வரை கூட இவர் வாடகை வீட்டுல தான் இருந்திருக்காரு. இவர் வாடகை வீட்டுல தான் இருந்து இந்த மாதிரியான பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்படின்றதுனால தான் இனிமே சொந்த வீட்டுலயே குடியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவரோட ஸ்பேசிக்ஸ் நிறுவனம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன வீட வாடகைக்கு வாங்கி அங்கதான் இப்போதைக்கு தங்கிக்கிட்டு வராராம். ஃபேக்ட் நம்பர் 6. நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் அப்படின்னு. ஆனா இவர் இறந்து போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரோட பிஏ கிட்ட என்ன சொல்லி இருந்திருக்காரு அப்படின்னா, தான் இறந்ததுக்கு அப்புறம் அவரை ஒரே இடத்துல புதைக்காம அவரோட பாடிய செப்பரேட் பண்ணி 4 இடங்கள்ல புதைக்க சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரே இடத்துல தன்னோட பாடிய புதைச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெரிய கோயிலை கட்டினே சாமியை கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலயே என்னோட பாடிய தனித்தனியா செப்பரேட்டா புதைச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரா. சொன்ன மாதிரி ஐன்ஸ்டீனோட பாடி 4 வெவ்வேறு இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா புதைக்கப்பட்டிருக்கு. மத்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட பிரெயினை மட்டும் தனியா எடுத்து ஆராய்ச்சிக்காக வச்சுக்கிட்டாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த ஐன்ஸ்டீன் சாகிறதுக்கு முன்னாடி சொல்லவே இல்லையா? ஃபேக்ட் நம்பர் 7. ரொனால்டோவோட கோபத்தினால ஒருத்தர் பணக்காரரானது மட்டும் இல்லாம ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? செர்பியாக்கும் போர்ச்சுகலுக்கும் இடையே ஒரு தடவை ஃபுட்பால் மேட்ச் நடந்திருக்கு. அந்த ஒரு மேட்ச்ல ரொனால்டோ போட்ட கோல அங்க உள்ள அம்பேர் கேன்சல் பண்ணிட்டாரு. அதனால கோபப்பட்ட ரொனால்டோ அவரோட கையில இருக்க ஆம் பேண்ட தூக்கி எறிஞ்சிருக்காரு. சோ அவர் கோபத்துல தூக்கி எறிஞ்ச அந்த ஆம் பேண்ட அங்க வேலை பாக்குற ஒருத்தர் அதை ஏலத்துக்கு விட்டதுல கிட்டத்தட்ட $75,000 கிடைச்சிருக்கு. அதாவது இந்திய மதிப்புல $55,00,000 கிடைச்சிருக்கு. இதனால அவர் பணக்காரரானது மட்டும் இல்லாம அவரோட குழந்தைக்கு தீர்க்க முடியாத ஒரு நோயும் இருந்திருக்கு. அந்த நோயும் இவர் சர்ஜரி மூலமா சரி பண்ணி இருந்திருக்காரு. நம்ம முழங்கையில மட்டும் எதுலயாவது போய் இடிச்சுட்டு அப்படின்னா டக்குன்னு ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும். அது ஏன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா நம்ம உடம்புல இருக்க மத்த பகுதியில இருக்க மசில் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குமா? நம்ம முழங்கை பகுதியில உள்ள அந்த எலும்புகளுக்கு இடையே உள்ள அந்த மசில் மட்டும் ரொம்பவே சாஃப்டா இருக்குமா? அதனாலதான் அதுல ஏதாவது ரொம்பவே பலமா இடிச்ச உடனே அது உடனே 2-3 சிக்னல தொடர்ந்து பிரெயினுக்கு அனுப்புது. அதனாலதான் நமக்கு டக்குன்னு ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கா? நம்பர் 9. நம்ம இந்தியால உள்ள ராஜஸ்தான் பகுதியில ஜாவாய் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் ஒண்ணு இருக்கு. இந்த கிராமத்துல உள்ள பொண்ணுக்கும் ஆணுக்கும் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா அந்த பொண்ணுதான் அந்த மாப்பிள்ளைக்கு செயின் மாதிரி ஒரு தாலி ஒண்ணு கட்டுவாங்களாம். அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் இருப்பாங்க. ஆனா அதுக்கு அப்போசிட்டா இந்த ஒரு கிராமத்துல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை தான் பொண்ணு வீட்டுல போய் இருப்பாங்களாம். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஒரு கிராமத்துல பொண்ணுங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனாலயே கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாப்பிள்ளை எந்த தப்பான பாதைக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணுங்க தங்களுக்கு பக்கத்து
பக்கத்திலே வச்சுக்கிடுவாங்களா. ஃபேக்ட் நம்பர் 10, மேக்ஸிமம் நம்ம ஊர்ல பார்க்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்க்கிறதுக்கு இரும்பு தகரம் மாதிரியான பொருட்கள்ல தான் பண்ணிருப்பாங்க. ஆனா ரொம்பவே ஆச்சரியப்படும் விதமா யூரோப் நாட்டுல உள்ள ஹங்கேரி அப்படின்ற பிளேஸ்ல இருக்க நிறைய கிராமங்கள்ல மரக்கட்டி மூலமா தான் நிறைய வாகனங்களை தயாரிச்சுக்கிட்டு வராங்க. இந்த ஒரு ஊர்ல மரங்கள் ரொம்பவே அதிகமா காணப்படுறதுனாலயும் இரும்பு தகரம் மாதிரியான மெட்டல்ஸோட பயன்பாட்டை குறைக்கணும் அப்படின்றதுக்காகவும் இவங்க எல்லா வாகனங்களையும் முழுக்க முழுக்க கட்டையினாலேயே செஞ்சுக்கிட்டு வராங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவையும் லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேஷனை கொடுக்குது.